ஃபைசர் நிறுவனம் இந்தியாவில் தடுப்பூசியை கொரோனா தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு அனுமதி கோரியிருந்த நிலையில் தற்போது அந்த அனுமதி கோரிய விண்ணப்பத்தை வாபஸ் பெற்றிருக்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, இதனுடைய பின்னணி என்ன? ஃபைசர் நிறுவனம் தற்பொழுது இந்தியாவில் கொரோனா தடுப்பூசிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு அவசர விண்ணப்பத்தை தற்பொழுது திரும்ப பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த டிசம்பர் மாதம் இந்தியாவில் கொரோனா தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு தங்கள் நிறுவனத்திற்கு அனுமதி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பயன்படுத்தி அமெரிக்காவை சேர்ந்த ஃபைசர் நிறுவனமானது இந்திய மத்திய அரசாங்கத்திடம் இந்த விண்ணப்பத்தை வந்து தாக்கல் செய்து குறிப்பிடத்தக்கது. அதற்கு பின்னர் நடைபெற்ற இரண்டு ஆலோசனை கூட்டங்களில் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஃபைசர் நிறுவனம் பங்கேற்கவில்லை. அதன் பிறகு கூடுதல் தகவல்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் சார்பாகவும் மத்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்தின் சார்பாகவும் ஃபைசர் நிறுவனத்திடம் வந்து கேட்கப்பட்டிருந்தது. மேற்கத்திய நாடுகள் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இந்தியாவில் ஃபைசர் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க முடியாது எனவும் கூடுதலான ஆய்வுகள் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட பிறகு அதன் தரவுகளின் அடிப்படையிலேயே தங்களுக்கு இந்த தடுப்பூசிக்கு அனுமதி வழங்க முடியும் என்ற ஒரு கருத்தை மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அலுவலக அதிகாரிகள் ஃபைசர் நிறுவனத்திடம் முன்வைத்ததாக தெரிகிறது. அதனையடுத்து இந்த அவசர கால அனுமதி வேண்டிய அந்த விண்ணப்பத்தை தற்பொழுது ஃபைசர் நிறுவனமானது திரும்ப பெற்றுள்ளது. கூடுதலான தகவல்கள் மற்றும் தரவுகளை ஃபைசர் நிறுவனத்திற்கு கிடைத்த பின்னர் உடனடியாக இந்தியா மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்திடம் மீண்டும் அவசர கால அனுமதிக்கு விண்ணப்பிப்போம் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது ஃபைசர் நிறுவனமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். ஜனவரி மாதம் அதாவது இந்தியாவில் மொத்தம் 4 தடுப்பூசிகளுக்கு விண்ணப்பம் கோரிய அந்த மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் 2 தடுப்பூசிகள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. அதாவது ஆக்ஸ்போர்ட் நிறுவனத்தினுடைய ஆஸ்ட்ராசெனிகா மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனத்தினுடைய கோவாக்சின் ஆகிய 2 தடுப்பூசிகளும் தற்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கும் நிலையில் மாடர்னா மற்றும் ஃபைசர் நிறுவனத்தினுடைய அந்த விண்ணப்பங்கள் ஏற்கனவே சிறப்பில் போலப்பட்டு ஆலோசிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தான் தற்பொழுது ஃபைசர் நிறுவனமானது தங்களுடைய விண்ணப்பத்தை அதிகாரப்பூர்வமாக திரும்ப பெற்றுள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.